தினமும் காலையில் உள்ளூர் முதல் உலக செய்திகள் வரை தெரிந்து கொள்ள வாங்கி படியுங்கள் மக்கள் ராஜ்யம். தினமும் உங்களோடு. உடனடி செய்திகளுக்கு www.makkalrajyam.com. தமிழகத்தில் முதன் முறையாக ட்ரோன் கேமரா மூலம் ஆர்கானிக் கிருமி நாசினி தெளிக்கும் முன்னோட்டம் காஞ்சிபுரத்தில் நடைபெற்றது. தமிழகத்தில் கொரோனா பரவலை தடுக்க அரசு பல்வேறு நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறது. சுகாதாரத்துறையினர் தீயணைப்பு வாகனம் மூலமாகவும் சில தனியார் மற்றும் பொதுப்பணித்துறை நிறுவனங்கள் தயாரித்த பிரத்யேக இயந்திரங்களை கொண்டு கிருமி நாசினி தெளிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். அந்த வகையில் காஞ்சிபுரத்தில் தனியார் நிறுவனம் ஒன்று ட்ரோன் கேமரா மூலம் ஆர்கானிக் கிருமி நாசினி தெளிக்கும் பணியினை மேற்கொண்டுள்ளது. இதற்கான வெள்ளோட்டம் காவல்துறை தலைவர் தேன்மொழி, மாவட்ட கண்காணிப்பாளர் சாமுண்டீஸ்வரி, காஞ்சிபுரம் சாராட்சியர் சரவணன் முன்னிலையில் நடைபெற்றது. துளசி, காற்றாலை உள்ளிட்ட மூலிகைப் பொருட்களால் தயார் செய்யப்பட்ட கிருமி நாசினி 16 லிட்டர் கொள்ளளவு கொண்ட இந்த ட்ரோன் மூலம் 1 ஹெக்டேர் நிலப்பரப்பில் முழுவதுமாக தெளிக்க முடியும் எனவும், இந்த இயற்கை முறையிலான கிருமி நாசினி என்பதால் ரசாயனத்தால் ஏற்படக்கூடிய கண் எரிச்சல், உடல் உபாதைகள் போன்றவை இல்லாமல் கொரோனா போன்ற தொற்று நோய்கள் பரவாமல் இருக்கும் என தனியார் நிறுவனம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அறம் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை தெரிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அறம் தொலைக்காட்சியை மொபைலில் பார்ப்பதற்கு கூகுள் பிளே ஸ்டோருக்கு சென்று அறம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க.